வணக்கம் தோழர்களே நான் தான் சுரேஷ் இட்ஸ் ஃபார் யூ சேனல் இந்த வீடியோவில் நம்ம பிளைண்டிங் ஸ்டெம்ப் எப்படி பண்ணலான்றத பற்றி பார்க்க போகிறோம் பிளைண்டிங் ஸ்டெம்ப்னா என்னன்னு கேட்குறீங்களா பிளண்டிங் ஸ்டெம்ப்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து இப்போ ட்ராயிங் பண்ணும்போது ஷேட் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து பழைய காகித பேப்பர் நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று டெக்ஸ்சர் அதிகமாக இருக்கிற ஒரு போஷி ஒரு பேப்பரோ இல்லை பட்ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேட் பண்ணுவோம் ஸ்மெச் பண்ணுவோம் பட் அந்த விஷயத்த இன்னொரு டூல் மூலமாகவும் பண்ணலாம் அதுதான் ப்ளைண்டிங் ஸ்டெம்ப் அதை நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுவும் ஏ ஃபோர் ஷீட்ஸில் வாங்க பார்க்கலாம் புது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போட போகக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கப்படும் ஸோ பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு பேப்பர் வந்து நல்ல டெக்ஸ்டர் ஃபினிஷாக அப்படி இருக்கணும் நல்லா ஹார்டாக இருக்கணும் சொர சொரப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் நல்லா வரும் அதனால் இந்த பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேனோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஷூர் பண்ணிக்கோங்க பேப்பர் வந்து இந்த ஷேப்பில் வந்து இருக்கணும் ஸோ பென் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இதுக்கடுத்து ரோல் பண்ணணும் ரோல் பண்ணும்போது நல்லா எவ்வளோ தூரம் சின்னதாக இருந்து ஆரம்பிக்க முடியுமோ டயா அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ண ஆரம்பிங்க இப்போ நான் எவ்வளோ கொளோ குட்டியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு டயாவை குட்டியாகிட்டேன் இப்போ வந்துட்டு அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிங்க க்ரிப்போடு பண்ணணும் நார்மல் ஏர் உள்ளே போகாமல் எவ்வளோ தூரம் ஏர் டைட்டாக நீங்கள் பண்ண முடியுமோ பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள் கீழே கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இன்னும் உள்ளே போய்கிட்டே இருக்கும் நல்லா க்ரிப்பாக கிடைக்கும் சாலிடாக கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டாவது பேப்பர் அதாவது செகண்ட் பேப்பரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள் அதோட சேர்த்து இப்போ அதையும் இன்சர்ட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு எத்தனை பேப்பர் வேணாலும் வச்சுக்கலாம் உங்களோட டயாவை பொறுத்து எனக்கு ரெண்டு பேப்பரே கரெக்டாக இருந்துச்சு அதனால் இந்த பேப்பரை நான் ரெண்டாக மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஏ ஃபோரில் பாதியாக கட் பண்ணி நல்லா ரோல் பண்ணுங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு செலோ டேப்பை எடுத்துகிட்டு சென்டரில் ஒன்று ஸ்டிக் பண்ணிடுங்க அப்புறம் டாப்புக்கு கொஞ்சம் கீழே அங்கே ஒரு தடவை கொஞ்சம் டேப் எடுத்து திரும்பியும் ஸ்டிக் பண்ணிடுங்க அப்புறம் பாட்டமுக்கும் கொஞ்சம் கீழே அங்கேயே வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க ஏன்னா டாப்பில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும் அதாவது இந்த சேண்ட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்துட்டு நீங்கள் தேய்க்கணும் தான் உங்களுக்கு பென்சிலோட மொனம் மாதிரி நல்லா ஷார்ப்பாக வரும் அப்போ தான் நம்ம பிளென்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி தேக்கிறீங்களோ சேண்ட் பேப்பரில் அவ்வளோக்கெலாம் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ நான் பண்ணுற ப்ரொசீஜர் தான் இதை அப்படியே வச்சு பாருங்கள் சப்போஸ் சேண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஃப்ளோரிங்கில் வந்து தர கொஞ்சம் சொர சொரப்பாக இருந்தால் அதில் கூட நீங்கள் தேய்க்கலாம் பட் பண்ணும்போது என்ஷூர் பண்ணிக்கணும் அந்த முனை வந்து நல்லா இந்த மாதிரி கூர்மையாக வருதான்ட்டு இன்னும் எனக்கு வரலை ஸோ நான் திரும்ப தேய்க்க போகிறேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது நீங்கள் சும்மா வீட்டில் செஞ்சு பார்த்தாலே இந்த கோவிட் டைம்லலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைம் பாஸ் ஆகிறதுக்கு இதுக்காக போய் மெட்டீரியல் தனியாக கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு பிளண்டிங் ஸ்டெம்ப் நல்லபடியாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் அதாவது ஒரிஜினலாக கடையில் வாங்கினா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பட் நம்ம கையில் பண்ணது வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ லைட்டாக ஷேட் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம ஸ் ஸ் ஸ்மச் பண்ணணும் ஸோ அந்த பிளண்டிங் ஸ்டெம்பை எப்படி ப படுறதுன்னு பாருங்கள் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய வேல்யூஸ் ஃபுல்லாமே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இதுதான் அந்த பிளண்டிங் ஸ்டெம்போட ஒரு பெரிய ஸ்பெஷலே இது ஆர்டிஸ்ட் வந்து பண்ணும்போது ட்ராயிங் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கையை வச்சோ இல்லை இன்னொரு பேப்பரோ ஒரு நியூஸ் பேப்பரோ எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை இதிலையே நீங்கள் அழகாக பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா திரும்ப வந்து சேண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை அந்த இதை வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே போகலாம் பாருங்கள் அழகாக அப்படியே படுறது பார்த்தீங்களா இதுதான் அந்த பிளண்டிங் ஸ்டெப்போட ஸ்டெம்போட பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களோட எப்படி வந்துச்சுன்ற அவுட்புட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மெயினாக ஆர்டிஸ்ட்டு அது குழந்தைகளுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங் லெவலில் உள்ள பிள்ளைகளுக்கு ஸோ இதுதான் பாருங்கள் ரைட் சைடில் உள்ளது அதாவது இன்னொன்று ஓல்டும் இருக்குது நான் நியூவும் வச்சுருக்கேன் கடையில் வாங்கினதும் நான் பண்ணதும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சேரும் ரொம்ப நன்றி தோழர்களே